Hi students, exercise 2.3, question number 10. Question is, the duration of flight travel from Chennai to London through British Airlines in approximately 11 hours. That is 11 hours traveling time. Okay, that is what Chennai to London traveling time is 11 hours. The first condition. Second, the airplane begins its journey on Sunday at 23:30 hours. This railway timing, that is 24 hours timing. Now, move 23:30, that is night 11:30. The airplane vandu move okay, Sunday. This is the second condition. Sunday 23:30, that is night 11:30. The airplane vandu start agudhu. If the time, second condition, next condition, if the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time. London's time ko, Indian time ko, ulla difference evlavu 4.5 hours. This is the third condition. Question enna, then find the time at London. When will the flight land at London airport? So, appadina and the airplane வந்து எப்ப லண்டன்ல போய் ரீச் ஆகும் இதான் நம்மளோட क्वेश्चन 3 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க என்னெல்லாம் டியூரேஷன் அதாவது டிராவலிங் டைம் வந்து 11 hours எப்ப ஸ்டார்ட் ஆகுது சண்டே 23:30 அதாவது சண்டே நைட் 11:30 third condition என்ன இந்தியன் டைமுக்கும் லண்டன் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4 and a half hours ஓகே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அந்த ஏர்ப்ளேன் வந்து லண்டன்ல எப்ப போய் ரீச் ஆகுது லண்டன் டைமிங்ல கேட்டிருக்காங்க இது நம்ம மைண்ட் கால்குலேஷன் போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க 11:30 நைட் 11:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஏர்ப்ளைன் வந்து ஸ்டார்ட் ஆகுறது 11:30 ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ அதில் நெக்ஸ்ட் டே அதை நாட் நெக்ஸ்ட் டே 11 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகுது ஓகே நைட் 11:30 மூவ் ஆகுது எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுது 11 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகுது ஓகேயா ஸோ 11 ஹவர்ஸில் ஒரு ஹாஃப் அன் ஹவரை இங்கே சேர்த்துடலாம் ஏன்னா இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி 11:30 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 12 ஆக்குறதுக்காக 11 இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரை எடுத்துடலாம் 11 மைனஸ் ஹாஃப் அன் ஹவர்னு சொல்லும்போது ரிமைனிங் என்ன இருக்குது 10 ஹவர்ஸ் அண்ட் ஹாஃப் அன் ஹவர்ஸ் ஓகேயா ஸோ அந்த 30 மினிட்ஸ் இங்கே ஆட் பண்ணும்போது 12 ஹவர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வச்சுட்டோம் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 10:30 ஸோ 10:30 இந்தியன் டைமுக்கு 10:30 நைட்டு கிளம்புறதுனால நெக்ஸ்ட் டேன்னு சொல்லும்போது ஏஎம் ஓகே 10:30 AM போய் சேருது இந்தியன் டைம் பட் லண்டன் டைமில் கண்டுபிடிக்கும் போது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்தியன் டைமுக்கும் லண்டன் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னா 4:30 இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா போதும் 0:06 ஸோ லண்டன் டைமில் எப்போ போய் சேருது 6 AM தான் நம்மளோட நெக்ஸ்ட் டே மண்டே 6 AMல போய் ரீச் ஆகுது ஓகே இந்த சம்மை நம்ம இன்றைக்கி கான்க்ரூவன்ட் யூஸ் பண்ணி எழுதிடலாம் ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் எழுதுவோம் ஸ்டார்டிங் டைம் எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் டைம் 23:30 hours ஸ்டார்ட் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் ட்ராவலிங் டைம் கொடுத்துருக்க கண்டிஷன் நெக்ஸ்ட் ட்ராவலிங் டைம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது 11 hours ஓகே 11 hours தேர்ஃபோர் ரீச்சிங் டைம் இதையே நம்ம 24 hoursலேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ரீச்சிங் டைம் ஈக்குவல் டு ரீச்சிங் டைம் சொல்லும்போது ரெண்டே ஆட் பண்ணுறோம் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 34.03 1 3+1=4 2+1=3 34.30 இது வந்து இந்தியன் டைமில் இருக்குது ஓகேயா இந்தியன் டைமில் எப்போ வந்து ரீச் ஆகுது 34.30 hoursல ரீச் ஆகுது ஸோ ரீச்சிங் டைம் இன் லண்டன் ஓகேயா லண்டன் டைமிங்கில் எப்போ ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம் ரீச்சிங் டைம் யூஸிங் லண்டன்ஸ் டைம் சொல்லும்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 4 hours and 30 minutes ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணலாம் 4 hours 30 minutes சப்ராக்ட் பண்ணி எழுதலாம் டைரெக்டாக போட்டுடலாம் 4 hours 30 minutes நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் 4 hours 30 minutes ஸோ 30.00 ஸோ 30 hours ஓகே 24 hours ஃபார்மெட்டில் இந்தியன் டைமுக்கு வந்து 34.30 hoursல ரீச் ஆகுது லண்டன்ஸ் டைமுக்கு 30 hourல ரீச் ஆகுது ஓகே ஸோ நம்ம இனி என்ன பண்ணலாம் இந்த 24 hours ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் 30 is congruent to 1 day equal to 24 hours ஃபார்மெட்டை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ 1 day equal to 24 hours 30 is congruent to x mod 24 ஆல்ரெடி நம்ம இதை போல் நிறைய சம்ஸ் செய்திருக்கோம்
தேர்ட்டியை வந்து ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்கு எப்படி எழுதலாம் கான்க்ரூவன்ட்ல, தேர்ட்டி இஸ் கான்க்ரூவன் டூ, இதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஓகே, டுவெண்ட்டி ஃபோர் மாடலஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர், என் நம்ம டுவெண்ட்டி ஃபோரை தேர்ட்டியால் டிவைட் பண்ணுவோம், ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் டுவெண்ட்டி ஃபோர், இந்த ரிமைண்டர் சிக்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ எக்ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு, இதில் எப்போவுமே நம்ம ரிமைண்டர் வேல்யூ தான் எழுதுவோம். ஸோ ரிமைண்டர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேலை இருக்குது, சிக்ஸ். Therefore, 6 a.m. on Monday, Sunday night start ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டேன்னு சொல்லும்போது மண்டே. ஓகே, மண்டே த ஃப்ளைட் வில் ரீச் அட் லண்டன் ஏர்போர்ட்.